ஆன் பண்ணியாச்சு. இப்போ ப்ரோக்ராம் டைப் பண்ண போகிறோம். அது ஃபைலில் போய்ட்டு இதில் வந்து லோக்கல் டெஸ்க் டி எண்டா பிளாக் தென் ப்ரோக்ராம் எண்டா பிளாக் இதில் வந்து இந்த ஃபைல் நேமில் போகிறோம் மகாங்கிறத டபுள் கிளிக் பண்ணினா பண்ணிவிட்டு மானிட்டர் கொடுத்தீங்கன்னா அதே ப்ரோக்ராம் இங்கே வந்துடும். இதில் ப்ரோக்ராம் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் என்ன ப்ரோக்ராமோ அந்த மாதிரி இருக்கும். இதுலேயே நீ புதுசாக ஏதாவது பண்ண போகிற அப்படின்னா இதில் எடிட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். நியூ அப்படின்னு கொடுத்தீங்கன்னா புதுசாக பண்ணிக்கலாம். ப்ரோக்ராம் செலெக்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இந்த ஆர் அங்கிட்ட வந்துடும். இது என்னென்ன ப்ரோக்ராம் அப்படிலாம் இருக்குங்கிற பார்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு வந்து லீனியர் அண்டு சர்க்குலர் இன்டர்போலேஷன் வந்து இந்த ப்ரோக்ராம் டைப் பண்ணி வச்சுருக்கோம். டைப் பண்ணி முடிச்சுட்டு நீ வரைஞ்ச படமும் இதில் வல்லதும் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தென் மானிட்டர் வந்துட்டு இதில் பாத் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும். மானிட்டர் வந்தோன்னா அந்த ப்ரோக்ராம் தான் இங்கே வந்து நிற்கிதும், இதுக்குள்ளே வந்து நிற்கும். பாத் கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுக்கேன். நீ என்ன டயராமோ டயராம் வந்து இதில் காமிச்சிடும். ஓகேவா? இப்போ ஒரு தடவை ப்ரோக்ராம் மட்டும் செக் பண்ணிவிட்டு நம்ம என்ன செஞ்சிடலாம், ஏற்கனவே ஆப்ஷன் எடுத்துட்டோம், ரன் பண்ணி விட்டுடலாம். ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி இருக்குது. டெப்த் ஆஃப் கட் வந்து -2mm கொடுத்துருக்கோம். இப்போ அக்ரலிக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம எண்டு மில் கட்டர் வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு, சரிங்களா? இப்போ ப்ரோக்ராம் ரன் பண்ண போகும்போது வந்து ஆட்டோ ரீசெட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அதுலேயும் பார்த்துக்கலாம், இங்கே மானிட்டரில் வந்துட்டு அதே சேம் பாத்ரூம் கொடுத்தேன்னா அந்த எடுக்கிறத வந்து ரெட் கலரில் காமிக்கும். கோம் சுற்றும் போய் இல்லையான்னு சொல்லுவாங்க. ம், ஆமாம்.